ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துறைய பவனியாக அவர் கடந்து சென்றதை நினைவு கூர்ந்து நாம் இந்த ஆராதனை கலந்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக அவர் நமக்காக சிலையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஸ்தோத்திரம் ராஜாவாக பவனியாக சென்றார். தொடர்ந்து ஜனங்கள் எந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்து பாடி மகிமைப்படுத்தினார்களோ அதே ஜனங்கள் அவரை மனமாறி அவரை சிலுவில் அறையும் என்று சொன்னார்கள். இந்த ஆண்டவர் சூத்திரம் அவர் நம்மை நேசிக்கிறார். இருந்து பிதாவியர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கலாம் சொன்னார்கள். சூத்திரம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். சூத்திரம் நம்முடைய பாவங்கள் சிலுவில் அவரை அறைய வைத்து கர்த்தருக்கு மயமுடாதாக தொடர்ந்து ஆராதனை கர்த்தர் ஆசிரியம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு சோதரம். இந்த ஏப்ரல் மாதம் 2 வாரத்திலே கூடிய ஆராதனைக்கு நீர் கொடுத்த கிருபிக்காக சோதரம். இந்த வியாதிகள்லாம் ஆண்டவரே குறைந்து போகும்படியாக ஆண்டவரே நீர் செய்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நீர் ஆசிரியம் பாடல்கள் செய்தி ஆசிரியம் தொடர்ந்து இந்த கலையின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள் நடத்தும்படி எல்லா கிரியிலிருந்து போராட்டங்களும் விடுதலையாக்கி எங்களை ஆண்டவர் சோதரம் நீர் ஆசிரியக்க முடிச்சு வைக்கிறோம். உமைக்கு மகிமை தருகிறோம். கனத்தை முடித்துக்கொள்ளும் இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க் 11:1-10 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். முதலாவது இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். சேகர் செஞ்சிடுவோம் என்ற பாடலை பாடலாம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். Oh,
அவர் நமக்காக ஸ்தோத்திரம். அவரை ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தீர் ஐயா உண்மையை எனக்காக. பாவத்திற்கு மறித்து
நீர் உட்படுத்திருப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை பாடாமல் யாரை நாங்கள் பாடுவோம் கர்த்தாவே சூத்திரம் உண்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் துதிக்காமல் யாரை நான் வல்லவரே நல்லவரே உமக்கு நன்றி ராஜா தேவாதி தேவனே உமக்கு சூத்திரம் கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாகப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா தி பிரைஸ் யூ லார்ட் எக்ஸால்ட் யூ லார்ட் கர்த்தரை நாம் உயர்த்துவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் Maybe.
ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவருடைய சமூகத்தினுடைய அப்பங்கள் நாங்கள் எப்பொழுதும் திருப்பாதம் அமர்ந்திட இயங்கி தவிக்கிறோம் இயேசு பிதாவே எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்ற பணியை போல வெண்மையாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் கல்வாரி திருப்பீடம் எங்களை கரைபோக்கும் திருரத்தம் உம்மை துதிக்கிறோம் உயிர் உள்ள பசுத்த ஜீவ வழியாக எங்களை கொடுக்கிறோம் ஐயா உம்மை துதிக்கிறோம் ஐயா உம்மை சோதனைக்கிறோம் ராஜா கனத்துக்குரியவரே மகிமைக்குரியவரே துதிகளின் பாத்திரரே உம்மை சோதனைக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் எந்த வேலையிலே சோதரம் ரஷ்யா யுக்ரைனுக்காக சண்டைகள் ஓய்வுமடியாகும் சபையிலே பலவீனத்தோடுகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அன்பும் பசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே என்ற ஸ்பா அந்த அருமையான வெள்ளவர் ஒரு விஷயமே நோக்கி பார்க்கிறோம் என்ற ஸ்பா நீங்கள் நல்லவர் வல்லவர் நேற்றம் என்றும் மாறாதவர் அந்த ஸ்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார் சோத்ரம் அந்த ஸ்பா ஹாலேலூயா இங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் எமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஸ்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஸ்தோத்திரம் அந்த ஸ்பா உன்னதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தவர் ஹாலேலூயா அந்த அருமையான வல்லவர் அந்த ஸ்பா ஒரு விஷயம் அந்த உக்ரைன் ரஷ்யா தேசத்திற்காக ஜபிக்கிறோம் அந்த ஸ்பா இந்த இரண்டு தேசங்களுக்கும் இடையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் ஒரு விஷயம் மாற்றி போடும் அந்த ஸ்பா ஸ்தோத்திரம் அந்த ஸ்பா இந்த வார் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அண்டர்ஸ்பா ஒரு முடிவுக்கு வரட்டும் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அண்டர்ஸ்பா ஸ்தோத்திரம் அண்டர்ஸ்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அண்டர்ஸ்பா அங்கே சமாதானம் உண்டாகும் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா அண்டர்ஸ்பா உலக பொருள் சமாதானம் அல்ல அண்டர்ஸ்பா என்னுடைய சமாதத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே எனக்கு ஸ்தோத்திரம் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா இந்த இரண்டு தேசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒரு சே மாற்றி போடும் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா இரண்டு தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா நன்றி 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 அண்டர்ஸ்பா எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடும் அண்டர்ஸ்பா நீர் காரியத்தை மாறுதலாக செய்து முடிக்கிற தேவன் அண்டர்ஸ்பா சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவன் அண்டர்ஸ்பா ஆசீர்வதியும் அண்டர்ஸ்பா அது மட்டும் இல்ல அந்த அருமையான கூட அண்டர்ஸ்பா இந்த 10th 12th எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அண்டர்ஸ்பா அல்லையா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்டர்ஸ்பா நல்ல ஞானத்தையும் அண்டர்ஸ்பா அறிவையும் கட்டளையிட மாட்டேஸ்பா நல்ல மதிப்பெண்கள் உதவி செய்ய மாட்டேஸ்பா அல்லையா நல்ல நினைவாற்றலை கட்டளையிட மாட்டேஸ்பா அல்லையா எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இயேசு கிறிஸ்துவின் வேறு பெற்ற ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற மாட்டேஸ்பா ஒவ்வொருவரையும் அண்டர்ஸ்பா நீ பாதுகாத்துக் கொள்ள மாட்டேஸ்பா உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ள மாட்டேஸ்பா எல்லா தீங்குக்கும் நாசமோச காரியங்களுக்கும் அண்டர்ஸ்பா எல்லா நோய் நொடிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள மாட்டேஸ்பா எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒவ்வொருவரும் அண்டர்ஸ்பா உங்களுடைய அந்த கிருபையினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டேஸ்பா ஆசீர்வதிங்க அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா நன்றி 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 அண்டர்ஸ்பா அது மட்டும் இல்லை அண்டர்ஸ்பா சொன்ன எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அண்டர்ஸ்பா யாரெல்லாம் பலவீனங்களோ இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அண்டர்ஸ்பா பரிபூர்ண சுகத்தை கட்டளை அண்டர்ஸ்பா உங்களுடைய பலவந்தியில் இந்த பலன் பூர்ணமாக விளங்கும் சொன்னீங்க அண்டர்ஸ்பா அந்த வார்த்தையின் படி அண்டர்ஸ்பா ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும் அண்டர்ஸ்பா உங்களுடைய கிருபையினால் அண்டர்ஸ்பா ஒவ்வொருவரையும் அண்டர்ஸ்பா நிலைநிறுத்தும் அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அண்டர்ஸ்பா ஒருமனப்பாட்டின் ஆவியை கட்டளை அண்டர்ஸ்பா ஹல்லேலூயா நன்றி 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 அண்டர்ஸ்பா நீ அவ்வாறு செய்ய போவதற்காக குடானுக்கு ஒரு நன்றி அண்டர்ஸ்பா உங்களுடைய கிருபையின் கரம் அண்டர்ஸ்பா ஒவ்வொரு தாங்கதும் தப்பு அண்டர்ஸ்பா துதி கன மகிமை எல்லாவற்றையும் தேவரும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பன் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் நாம் அவருடைய வசனத்தை தியானிக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறோம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம் ஹல்லேலூயா கர்த்தர் பரிசுத்தர் கண்களை மூடி ஆண்டவர் நம்மளோடு இடைபடும்படிக்கு நாம் செபிக்கலாம் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே நேர்மையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக உடைய சமூகத்திலே அவளோடு காத்திருக்கிறோம் கர்த்தாவே உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய வார்த்தையின் மூலம் கர்த்தரங்கள் இடையோடு இடைபடுவீராக ஆண்டவரே மக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையின் ஸ்தோத்திரம் எல்லை பகுதி எங்கள் வாழ்க்கை எல்லையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை பாய்ந்து ஓடட்டும் அப்பா எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது கிருபையும் புது பலத்தையும் தாரும் நீர் மகிமைப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜானிக்கு எடுத்துக்கொண்ட வசனம் சகரியா 9:12 சகரியா 9:12 நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஹல்லேலூயா அருமையான வசனம்ல நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கே ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை
சில நன்மைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை அவர் இன்றைக்கே தருவார். ஹலிலுயா. ஹலி நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை நாளிலே அவர் தருவாராக. ஹலிலுயா. சரி, இந்த வசனத்தை இந்த தீர்க்க தரிசன புத்தக நூலை எழுதினவர் சகரியா என்ற தீர்க்க தரிசி. அவர் அந்த நாட்களிலே பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களை வாழ்க்கை தேவாலயத்தை கட்டும்போது அநேக தடைகள், அதை கட்டுவதை நிறுத்தும்படியான அநேக தடைகள் வந்தபோது அவர்கள் சோர்ந்து போவதும் தீர்க்க தரிசியானவர் அதுக்கு பின்னணியாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஆகாய் தீர்க்க தரிசியும் சகரியா தீர்க்க தரிசியும் தீர்க்க தரிசனங்களை அந்த ஜனங்களுக்கு நேராய் சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி மீண்டும் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பின்னணியாக இது அமைந்துள்ளது. மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் பார்க்கும்போது இந்த இந்த சகரியா புத்தகத்தை நீங்கள் படிப்பினால் அங்கே மேசியாவை பற்றி பல குறிப்புகள் கொண்டுள்ளதாய் காணப்படுகிறது. மேசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பல குறிப்புகள் பழைய ஏற்பாடின் புத்தகம் மனுவலாகிய இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே அநேக காரியங்களை தெள்ள தெளிவாக ஆண்டுடைய வருகையை குறி முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் நிகழ்ச்சிகளை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வருகையின் நிகழ்ச்சிகள் இதில் கூறப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி தெளிவான குறிப்புகள் 14:1-15 வசனம் வரை இதில் நீங்கள் இந்த இந்த புத்தகத்திலே இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்து படிப்பீர்களானால் ஆண்டுடைய இரண்டாம் வருகை குறித்து மிக்க தெளிவு தெள்ள தெளிவாக இந்த 14:1-15 தெள்ள தெளிவாக கூறப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. சரி, இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சகரியா தீர்க்க தரிசியை பற்றி ஆண்டவர இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். மத்தேயு 23:25 நீங்கள் படிக்கும்போது மத்தேயு 23:35 நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாய் இப்படி செய்வீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சகரிய தீர்க்க தரிசியை பற்றி புதிய ஏற்பாடிலே அவர் சொல்லப்பட்டதை இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்க தரிசியை பார்த்தீர்களானால் அவர் வந்து தேவாலயத்துக்கும் தேவனுடைய அந்த ஆலய பலிபீடத்துக்கு நடுவே இவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி சொல்ல 2 24:20-21 நீங்க படிச்சு பாருங்க. அங்கே யோவாஸ் என்றதான ராஜா என்ன செய்கிறார், இந்த தீர்க்க தரிசி அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களும் அந்த ராஜாவும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போது அவர்களுக்கு எதிராய் நின்று தைரியமாக தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை சொன்னார். சொன்னபோது அவர்கள் என்ன செய்தார்கள், இவருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக்கி அந்த ஜனங்களும் ராஜாவும் இவர்களுக்கு என்ன செய்தாங்கன்னா இவரை ராஜா சொல்படி அந்த ஜனங்கள் இவர்களை கல்லெறிந்து இவரை என்ன செய்தாங்க கொண்டு போட்டார்கள். எங்கன்னா ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே இவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலிலுயா. சகரியா அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த வசனம் எதை குறிக்கிறது, இந்த சகரியா 9:12 எதை குறிக்கிறது, ஆண்டவர் என்ன செய்தார், சீக்கிரமாய் அவர் வரப்போகிறாரு. அவர் இரண்டாவது வருகையின் போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யும், எல்லா தேசமும் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக என்ன செய்யும் போரிட்டு அந்த ஜனங்கள் எருசலேமில் அடைக்கப்பட்ட யூதர்கள் அடைக்கப்பட்டது போல சூழ்நிலை ஒன்று உருவாக்கப்படும். அங்கே நிறைய பேர் யூதர்களை அழிந்து போவார்கள். ஆனால் யூத ஜனம் ஒரு கூட்ட ஜனம் மாத்திரம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க, எல்லா தேசமும் அந்த போரில் அந்த அந்த யூத இஸ்ரேல் தேசத்தின் மேல் போர் செய்து அந்த தேசத்த ஜனங்களை ஒடுக்குவார்கள். ஒடுக்கப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இந்த அவரோடு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு போராடும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அல்லேலூயா. இறங்கி வந்து அந்த ஜனங்களை அவளுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களோடு யுத்தம் பண்ணி இவர்களை விடுவிப்பதை நாம் இந்த தீர்க்க தரிசனத்திலே நீங்கள் படித்திறனால் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஹலேலூயா. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்திலே எருசலேமில் அந்த நாட்களில் அடைக்கப்பட்ட யூதர்கள் எல்லா பக்கத்திலிருந்து எல்லா தேசங்களும் சேர்ந்து யுத்தம் பண்ணி அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அடைக்கப்பட்டிருப்பார். எருசலேமில் அடைக்கப்பட்ட யூத ஜனங்களை ஆண்டவர் விடுவிப்பார். ஹலேலூயா. ஆனால் அவருடைய நம்பிக்கை அந்த ஜனங்கள் அந்த எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கப்பட்ட போதும் கூட அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை
தேவனை குறித்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஆண்டவரை நம்பித்தபடினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள், அவர் இறங்கி வந்து அந்த ஜனங்களுக்கு உதவியா இருந்து அவரோடு போராடிய ஜனங்களுக்கு அவளை விடுவித்து காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து விடுதலையாக வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போதும் கர்த்தருடைய பணிகளை செய்யும் போதும் அவர்களுக்கு எதிர்ப்புகள் உண்டாயிற்று. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்களானால், நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பல பாவமான வாழ்க்கையில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து நம்மளை சந்தித்து நமக்கு ஒரு வாழ்வை புது அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் அது அந்த நாட்களிலே நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. இப்போது நம்ம சந்தித்து கொண்டு தான் இருப்போம் இல்லையா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்த ஒரு மகன் தான். ஆனால் கர்த்தருடைய அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் சிறையிருக்கும் காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்போ சிலர் 16:25 சொல்லப்பட்டிருக்கு, பவுலும் சீலாவும் எங்கே சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் என்ற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய வசனத்தை நிமித்தம் அவருடைய நாமத்தை நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் அவர்கள் என்ன செய்வார், பேதுருவும் சிறையில் அடைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு எல்லாரும் ஒரு நம்பிக்கை உண்டு. தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் சிறையிலே இருந்த போதும் கூட அவள் நம்பிக்கை யார் மேல இருந்தது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதை காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனமாக தான் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறையில் அரணுக்கு திரும்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பலவித போராட்டங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் இருந்து நம்மளை ஆண்டவரை நினைக்க முடியாத பல நெருக்கங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், அவருடைய அரணுக்குள் நாம் திரும்ப வேண்டும். அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் திரும்பும் போது அவர் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர். லூக்கா 14:18-19 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் லூக்கா 4:18-19 வசனத்தை நீங்க படித்து பாருங்க. அந்த சொல்ல போதும் அடுத்த வசனம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துல போதும் போகும்போது அவர்களுக்கு அவர்களுடைய அந்த புத்தகத்தை வாசிக்கும்படியான தருணம் வருகிறது. அவர் எடுத்து ஆண்டவர் ஆவியானவர் அவரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தை மூலம் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்ன சொல்லியிருக்க, தரித்திரருக்கு சுவிசேஷமும் என்னை அபிஷேகம் பண்ணினார் அறிவிக்கும்படிக்க அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, இந்த வாழ்க்கையில சிறையிருப்பில இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாகவும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த நோக்கம் நோய்களை குணமாக்க வந்து இருக்கிறார் இல்லையா, நறுங்குண்டவர்களை இருதயம் நறுங்குண்டவர்கள் குணமாக்கவும், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவும், குருடர்களுக்கு பார்வையடையவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி சிறைப்பட்டவர்களையும் விடுதலையாக்கும்படியா ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட பலவிதமான சிறையிருப்புங்களை நம்மளோட இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்பிக்கையோடு அவரிடத்தில் நாம் அவருடைய அரணத்துக்குள் அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் திரும்பும் போது நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறவர். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். வாழ்க்கையில பல நெருக்கங்கள் போராட்டங்கள் அவரை சிந்திக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை தியானிக்க முடியாதபடிக்கு, பல வாழ்க்கையில பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில அழுத்தத்தை கொடுக்கும் போது நாம் அவருக்கு நேராய், அவருடைய அடைக்கலத்துக்கு நேராய், அவருடைய அரணுக்கு நேராய், அவருடைய பாதுகாப்புக்கு நேராய் நம்ம அடைக்கலம் புகும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போனதை கொடுக்கும், இரட்டிப்பான நம்முடைய இரட்டிப்பான நன்மையை தருவதற்கும் அவர் நினைச்சு வர போதுமான ஆண்டவராய்
இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள ரெட்டிப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும்போது ஒரு ஐந்து காரியங்களை பார்க்கலாம். யார் மேல் நம்பிக்கையை நாம் இருக்க வேண்டும், யார் மேல் நம்பிக்கையை வைக்க கூடாது, மாத்திரமல்ல ஆண்டவர் நாம் அவரை நம்பும் போது அவர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்கள் நான்கு காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அப்போ யார் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:3 சொல்லுகிறது, தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம். அல்லேலூயா. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 22:3 சொல்லுகிறது, நான் நம்பி இருக்கிற துருகம் யாரு? தேவன். அரே, அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நாம் அவரிடத்திலே நம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். 22 தேவன் நான் நம்பி இருக்கிற துருவமும் என் கேடலும் என் ரட்சணை கும்பும் என் உயிர் கிடைக்கும் என் புகலிடம் என் ரட்சிகரமானவர் என் வெள்ளடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறாரே. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என் புகலிடம் என் ரட்சகருமானவர் என் வல்லடிக்கு நீக்கலை ரட்சிக்கிறார். அவரை நாம் அடைக்கலம் புக வேண்டிய இடம், நம்பிக்கையா இருக்க வேண்டிய நபர் யாருனா ஆண்டவர் தான், தேவன் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள் எது வந்தாலும் நாம் நம்பிக்கையா இருக்கிற வேண்டிய ஒரே ஒரு நபர் யாருனா ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். சங்கீதம் 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது வாழ்க்கையிலே அவர் பெரிய ராஜாவா இருந்த போதும் அவருடைய நம்பிக்கை யார் மேல் இருந்தது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை, தேவன் மேல் அவர் நம்பிக்கையுடைய ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். சங்கீதம் 115:9 சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். இஸ்ரவேலே என்ன செய்ய? கர்த்தரை நம்ப. நம் நம்பிக்கை யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்வாராம்? துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறாண்டவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 26:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளாட்டங்கள் வரும் இல்லையா? பலவிதமான போற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தள்ளாடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளாட்டங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது யாரை நம்ப வேண்டும்? தேவனை நாம் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? பயங்கள் வரும். பயங்கள் வரும்போதும் கூட யாரை நம்ப வேண்டும்? வேதம் சொல்லுகிறது தேவனை நம்ப வேண்டும். சங்கீதம் 56:3 சொல்லப்படுகிறது, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளாடுகிற நேரங்கள் வரும். தள்ளாடுகிற நேரம் எது? வயசாகும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? தள்ளாட்டம் வரும் இல்லையா? கால்கள் சரியா நடக்க முடியாது, கைகள் சரியா இயங்காது, நாம் நினைக்கிற மாதிரி நம்மளோட கரங்கள் இயங்காது, நம்மளுடைய கால்கள் இயங்காது. நடக்கும்போது நேரா, என்னோட வயசானவங்களை பார்த்தீங்கன்னா நேரா நடக்க மாட்டாங்க, தள்ளாடுவாங்க, கால்கள் அங்கேயும் தடுமாறும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வரும் நம்மளோட வாழ்க்கையை சந்திக்கும் போது வேதம் சொல்லுகிறது யாரை நம்ப வேண்டும்? நம் தேவனை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில தள்ளாட்டங்கள் வரும்போது போராட்டத்தின் மிகுதினாலே தாவிக்கிற வாழ்க்கையில சஞ்சலங்களும் போராட்டங்களும் வர்றதுனால நமக்கு என்ன உண்டாயிரும்? சில சமயம் தள்ளாடி போகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வேதம் சொல்லுகிறது நாம் யாரை நம்ப வேண்டும்? தேவனை நம்ப வேண்டும். பயப்படுகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும், பயங்கரமான பயப்படுகிற, ஐயோ இந்த வாரியம் வாழ்க்கையில் நடந்துருமோ, இல்லை பல பிரச்சனைகள்னு சொல்லி நாம பயப்படுகிற சூழ்நிலை வாழ்க்கையில வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வேதம் ஆண்டவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன். இது யார் சொல்லியிருக்கிற? சங்கீதம் 56:9. தாவீது பெரிய ராஜா, அவருக்கு உள்ள என்ன வந்திருக்கு? பயம் வந்து. அதனால்தான் அவர் அருமையா எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் பயப்படும் நாளிலே நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் முதல் பகுதியில்? யாரை நம்ப வேண்டும்? பயப்படுகிற நாளிலே ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். இந்த வாழ்க்கையில தள்ளாடும் நாட்களிலே நான் ஆண்டவரை நம்ப வேண்டும். அவரே எனக்கு என்ன செய்வாரு? அவரது எனக்கு துணையும், அவரை நான் நம்பி இருக்கும் போது அவர் நம்ம எனக்கு துணையும் அவர் கேடகமா இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் நம்புகிற ஆண்டவர் நமக்கு துருகமா இருக்கிறவர், ரட்சகம் கேடகமா இருக்கிறவர், ரட்சணிய கொம்பா இருக்கிறவர், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவர், என் புகழிடம் என் ரட்சகருமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்மளோட வாழ்க்கையிலே
யாரை நம்பி இருக்க வேண்டும் என்று பார்த்தால் இந்த வாழ்க்கையிலே முழுதுமான ஆண்டவரை நாம் நம்பி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது மாதிரி நம்பிக்கை சொல்லும் போது நம்மளோட நம்பிக்கை பலவிதமான நம்பிக்கை இல்ல. நம்ம ஆண்டவரை சிலவங்க கொஞ்சம் நம்புவாங்க, அறகுறையா நம்புவாங்க, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் செய்வார்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சிலவங்களுக்கு இல்லையா. ஆண்டவர் மேல நம்ம எப்படி நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கையும் சொல்றது ஒரு சின்ன விஷயத்தையே நம்ம நம்புறது சொல்லி நம்பிக்கை தான். ஆண்டவரை நம்புறது சொல்றதும் ஒரு நம்பிக்கை தான். பிசாசம் ஆண்டவர் நம்ப தான் செய்யுது இல்லையா. ஆனால் நம்ம நம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்க. நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும், சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்ப நம்முடைய நம்பிக்கைன்னு சொல்றது சாதாரண நம்பிக்கை தான் இல்லையா. நம்ம இது அப்பா சொல்றோம் நம்புறோம், அம்மா சொல்றோம் நம்புறோம் இல்லையா. வளர்ந்து வரும்போது ஒரு நம்பிக்கை இல்லையா, இதான் பிள்ளை நம்புறோம் இல்லையா, ஒரு காரியம் நடந்து நம்புறோம். ஸோ இது நம்பிக்கை, இந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை. கடவுள் மேல் நம்பிக்கை எல்லா மனுஷனுக்கும் இருக்கு, எல்லா மனுஷனும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுளை நம்புறவங்க எல்லாமே அவருக்கு நம்பிக்கையோட தான் வாழுகிறாங்க இல்லையா. கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவங்க எல்லாமே இயேசு மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு, உன் முழு இருதயத்தும் சுயபக்தியின் மேல் சாயாமல் என்ன செய்யணும், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து. அப்ப நம்முடைய நம்பிக்கை முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு ஆண்டவர் நம்பணும். சின்ன ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரக்கூடாது, ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்ற சந்தேகம் வராது, செய்வாரு செய்யாமல் இருப்பார் அப்படி இல்ல. முழு இருதய ஆண்டவர் செய்கிற ஆண்டு நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், அவர் எனக்கு துருகமாய் எனக்கு துணையா இருக்கிறவர், எனக்கு கேடகமா இருக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை ரட்சிக்கிறவர் அப்படி சொல்லி ஒரு முழு இருதய நம்பி ஒரு முழு இதயத்தோடு அவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர் ரெண்டு காரியங்களை பார்த்தோம். நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பயம் வரும்போது நம்பிக்கை வேணும், தள்ளாடும் போது நம்பிக்கை வேணும், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்ம நெருக்கும் போது ஆண்டவரை சார்ந்த அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் வேதம் தெளிவா சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, அவன் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம் நம்ம நிதானித்து பார்க்கல. கரங்களை போய் ஆண்டவரே இந்த வேளையிலே ஒரு விசை கூட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறது உண்மை ஆண்டவரே, ஆனால் என் முழு இருதயத்தோடு நான் நம்புகிற ஒரு ஆண்டவர் நம்பிக்கையை தாரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இயேசு ஆண்டவரே ஸ்தோத் எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார், இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனால் என் நம்பிக்கை ஒரு முழு இருதயத்தோடு இல்லை ஆண்டவரே. நான் எல்லா சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும், என் வாழ்க்கையில நெருக்கங்கள் தள்ளாடுகிற சூழ்நிலைகள் என்னை நெருக்கினாலும், என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், நான் முழு இருதயத்தோடு நான் உண்மை நம்பணும் ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை எனக்கு தாரும் சொல்லிலாம் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்து ஆண்டவரே, ஆண்டவரே முழு இருதயத்தோடு நம்ம எனக்கு உதவி செய்யுங்கம்மா. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே உண்மை முழு இருதயத்தோடு நம்ப ஆண்டவர் நீர் எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரையும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரையும் சோத்துறோம், நீர் மகிமைப்படும். ஹல்லேலூயா. சரி, அப்போ 2 காரியங்களை பார்த்தோம். முதல்ல நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று பார்த்தோம். 2 என்ன பார்த்தோம், நம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தோம். 3 பார்க்குறோம், யாரை நம்பக்கூடாது, நம்ம யாரெல்லாம் இந்த உலகத்தில் நம்பி வாழ்கிறோம்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா. இந்த மனுஷனுடைய நம்பிக்கை சில டைமில் மாறும் இல்லையா. அப்போ ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய நம்பிக்கை சின்ன இடத்துல தவறும்ப்பா, அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ப ஒரு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது தெளிவாக சொல்லியிருக்கிறார். இல்லை எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது. சங்கீதம் 118:8 பார்க்கும்போது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ மனுஷனை நான் நம்பக்கூடாது. அதுக்காக மனுஷனை நம்பக்கூடாதுன்னு யாரையும் நம்பாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது இல்லையா. இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்னா மனைவி புருஷனை நம்பணும், புருஷன் மனைவியை நம்பணும். நம்பிக்கை இல்லைன்னா குடும்பத்தில் என்ன உண்டாயிரும், ஒரே குழப்பம் சண்டை தான் உண்டாயிரும் இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், நம்பிக்கை வேணும். குடும்ப வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும். அது நம்பிக்கை சொல்கிறது, அந்த நம்பிக்கையை சொல்லு. நீ உடனே நினச்ச கூடாது மனுஷனை நம்பக்கூடாதுன்னா நான் வந்து மனைவியை நம்பக்கூடாது, புருஷனை நம்பக்கூடாது, பிள்ளைகளை நம்பக்கூடாது, சொந்தங்களை நம்பக்கூடாது. அந்த நம்பிக்கையை சொல்ல, நம்முடைய நம்பிக்கை என் ஆண்டவர் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை யார் மேலே வச்சிடக்கூடாது, மனுஷன் மேல் நான் வச்சிடக்கூடாது. இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தினர் நம்பலைன்னா குடும்பத்தை என்ன உண்டாயிரும், பெரிய கலவரம் உண்டாயிரும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன வேணும், நம்பிக்கை வேணும் இல்லையா. நம்ம அம்மாட்ட பிறக்கிறோம்,
அப்பா வளர்ந்து வரோம், அப்பா அம்மா சொல்றாங்க இதான் உங்க அப்பான்னு சொல்றான், நம்ம நம்புறோமா இல்லையா? அதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறோம் இல்லையே, நம்புறோம், நம்பிக்கை இல்ல அப்பா என்னுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, என்னுடைய அம்மா நம்ம நம்புறோம், ஆழமான நம்பிக்கை இல்லையா? ஸோ குடும்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கைகள் வேணும், இல்லைன்னா குடும்பத்தில் சந்தோஷம் குறைந்து போனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கக்கூடாது, மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது, இவன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அலையிலூயா, நம்ம உலக வாழ்க்கையிலும் மனுஷ வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெயின் வாழ்க்கை மாதிரி தான் இல்லையா? நம்ம ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடிட்டு இருக்கோம், நிறைய சொந்தங்கள் ஏறுவாங்க, பாதி வழியில் என்ன செய்வாங்க, இறங்கி போயிடுவாங்க, வயசாகும்போது அவங்க காலங்களுக்கு நம்ம கொஞ்ச நாள் அம்மா கூட அப்பா கூட வாழ்கிறோம், அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிடுறாங்க, இல்லை கொஞ்ச நாள் அவருடைய குடும்பத்தோடு வாழ்கிறோம், சொந்தங்கள் வந்தோம், நிறைய சொந்தங்கள் வரும், கொஞ்ச நாள் அந்த சொந்தங்கள்லாம் இறங்கி போயிடும், இறங்கி போயிடும் சென்ஸ் என்னென்னா இறந்து போயிடுவாங்க, இல்லை காணாமல் போயிடுவாங்க, தூரமாக போயிடுவாங்க, சொந்தங்களை இழந்து போயிடும் இல்லையா? அப்படி பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் சந்திக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், மனுஷனை நம்பக்கூடாது, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது சங்கீதம் 118:9 சொல்லுது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பெயர் பற்றி. பிரபு சொல்றது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அல்லேலூயா, நல்ல பணக்காரனாகவும் அதிகாரமாக இருக்கிற மனுஷன். சில மனிதருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா பணக்காரனால இருக்கும், எனக்கு செய்வான், இல்லை அவன் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னாலே எனக்கு நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவன் எனக்கு உதவியாக இருக்கிறான், அவன் நல்ல ஒரு ரிச் பர்சன், அவருக்கு நல்லா என்ன இருக்கு, பல அதிகாரங்கள் கையில் இருக்கு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேலே நம்பிக்கை வச்சா தான் வேதம் அழகாக சொல்லிடுது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அலையலூயா, அலையலு. சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க மேலேயும் அந்த உயர்ந்த பதவியில் இருக்குமே நம்பிக்கை இருக்குது. அலையலூயா, அந்த நம்பிக்கையை நம்ம இருக்க வேண்டும், நம்ம யாரை நம்ப வேண்டும், அந்த ஆண்டவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அதிகாரங்களை ஒரு நாள் இழந்து போயிடுவாங்க, அலையலூயா, பெரிய உயர் பதவியில் இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உதவி அந்த பதவி இருக்காது இல்லையா, ஒரு அதிகாரம் இல்லாமல் போயிடும், இல்லை ஒரு நாள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா சுத்தமாக அங்கே இருக்கிறவங்க யாரும் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரத்தில் இருப்பாங்க, டைரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, இல்லை பெரிய சீஃப் டிஜிபின்னு இருப்பாங்க, ஐஜின்னு இருப்பாங்க, பெரிய பெரிய உயர் அதிகாரத்தில் இருப்பாங்க மனுஷங்கள்லாம். அப்படி அவர் நடந்து வராருன்னா அப்படி விலைக்கு ஓடுவாங்க, இந்த டிஜிபி ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம், அங்கே டிஜிபி வராருன்னா இருக்கிற சைலேந்திர பாபு அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய பார்வைக்கு யாரும் நிற்கக்கூடாது, உடனே போலீஸ்காரங்க வந்து அவர் வராருன்னா டக டகம் ஆட்களெல்லாம் விலகி ஓடு ஓடுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கத்தில் அவர் வரும்போது யாரும் சைடில் நிற்கக்கூடாது, எல்லாரும் விலகி போகணும்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோ ஒரு பயம், ஒரு நடுக்க அவரை பார்த்து இல்லை, ஏன்னா அவ்வளோ அதிகாரம் அவர் கையில் இருக்கு. ஆனால் அவருடைய ரிட்டையர்டான நிறைய அதிகாரிகளை பார்க்கும்போது யாரெல்லாம் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து விலகி போக சொன்னாங்களோ அவங்க கூட என்ன செய்வோம், சாதாரண ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க கூட அந்த அதிகாரி என்ன செய்வாங்கன்னு மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அந்த அதிகாரம் பவரில் இருக்கிறவர் தான் அவங்களுக்கு அதிகாரம், பவரை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க. அல்லேலூயா. அதான் வேதம் அழகாக சொல்லுது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பது நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து யாரை நம்பக்கூடாது, எதை நம்பக்கூடாது என்று சொல்கிறார், 10:24 நீங்கள் பார்க்கும்போது ஐசுவரியத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மார்க் படிக்கலாம், 10:24 மார்க் 10:24 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருப்பானால், நம்பிக்கையோடு இருப்பானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் பரலோக ராஜ்யத்தில் வருவது மிகவும் அரிதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 25 பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதா இருக்கும். ஒரு ஒட்டகம் வந்து ஒரு ஊசி, ஒரு ஊசியோட காது சொல்றது நம்ம துணி தைக்கிற ஊசின்னு வச்சுக்கோங்க, அது காதுல சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, மேல் பகுதி நூலை சொல்வது ஓட்டை இல்லையா. அந்த வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசத்தை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதா இருக்கும். அது கூட உள்ளே நுழைந்து போயிடலாம், ஐஸ்வர்யா நுழைவது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வது ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றார். அல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை எதன் மேல் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் சம்பாதிக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருந்துட்டா நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவளா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும்
கொடுத்தாலும் கொடுக்கலாம் நம்முடைய நம்பிக்கை யாரு மேல இருக்கணும், தேவன் மேல இருக்கணும். அல்லேலூயா. சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தர ஆசீர்வாதங்கள் நிறைய ஐஸ்வர்யத்தை, அவர் தூர ஐஸ்வர்யத்தை கொடுக்குற ஆண்டவர். அவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது அவருடைய அவருடைய கரத்துல நமக்கு ஐஸ்வர்யம் வரும். நம்முடைய நம்பிக்கை உடனே எங்க மாறக்கூடாது, ஆண்டவர் மேல இருந்து ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை திருப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேலே நம் நம்பிக்கையை வைக்க கூடாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, ஒரு ஒரு மனிதன் நல்ல என்ன செய்தான், நிறைய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து பெரிய ஒரு இது களஞ்சியம் கட்டினான். கட்டி என்ன செய்தான், எல்லாத்தையும் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு, அப்படா நான் நிறைய நல்லா சம்பாதிச்சிட்டேன், இனி என்ன செய்ய போறேன், சந்தோஷமா நான் எதிர்காலத்தில் இருக்க போறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன மதிகேடனே, இன்று ராத்திரியில உயிர் அணி ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அவன் பயங்கர சந்தோஷம், நம்பிக்கை, இந்த ஐஸ்வர்யத்தை நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், பல கோடியே சம்பாதிச்சிட்டேன், என் கையில இப்ப 1000 கோடி இருக்குது, இனி நான் என்ன செய்ய போறேன், ஜாலியா இருக்க போறேன், எதுவும் நான் சம்பாதிக்கணும், அவன் எதுக்குமே கவலைப்படணும், எனக்கு கடவுள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு எது போதும், ஐஸ்வர்யம் இருந்தா போதும், நான் எல்லாத்தையும் சாதித்துக் கொள்வேன், ஒரு பெரிய நம்பிக்கையோட அவன் இருந்தான். ஆண்டவர் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, யாரு, மதிகேடன். அல்லேலூயா. அந்த ராத்திரி நீ இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கான், உயிர் இன்னைக்கு ராத்திரி போக போகுது, உன் உயிர் எங்க போக போகுது, பரலோகத்துக்கு போதா நரகத்துக்கு போதா, ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேணும், வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்ம நம்பிக்கை உள்ளவராய் இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க. அவன் சிலருடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது. சிலருடைய நம்பிக்கை பிரபுக்கள் மேல் இருக்கிறது, சிலருடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது, மனுஷன் மேல இருக்கு. இந்த நம்பிக்கையை நாம் திருப்பி யாரிடத்துல திருப்ப வேண்டும், தேவன் மேலே நாம் திருப்ப வேண்டும். நம்பிக்கை யார் தான் பாத்தீங்கன்னா, தேவன் தான், கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட சொல்லு, பிலிப்பியர் 3:3 சொல்லுகிறது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். பிலிப்பியர் 3:3 எது மேல் நம்பிக்கையா இருக்க கூடாது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா, நம்முடைய மாம்சம். செலவங்க சொல், நம்ம செலவங்க சில டைம்ல நம்மளே சொல்லிருக்கோம் இல்ல, நான் உழைத்து நான் நினைச்சுவேன் பெரிய ஆளு, என்னுடைய உழைப்பு என் வாழ்க்கையில முன்னேறது யாருடைய உழைப்பு, என்னுடைய கடுமையான உழைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், மாம்சத்தின் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தரல, நான் எப்படி கடுமையா உழைத்தது நிமித்தம் எனக்கு என்ன செய்த இந்த உயர்வு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. என் மாம்ச தைரியம், நான் எப்படி, நீ யார் எனக்கு விட்டா கவலை கிடையாது, நான் எதை வச்சு பழத்திக்கிடுவேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய சுய உழைப்புனால நான் நினைச்சுவேன் நான் பிழைத்துக் கொள்வேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. சில மனுஷர்களுக்கு அப்படிதான் நமக்கு நம்பிக்கை அவர் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இல்லையா. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சில நேரத்துல உழைப்பு மிகுதினால் நல்ல ஒரு நிலைமையை வரும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பிக்கை வந்துருது, ஆண்டவர் மேல நம்பிக்கை போய் உழைப்புக்கு மேல நம்பிக்கை, நம்முடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை வந்துருது. என்னாயிருது, ஜபம் குறைந்து போகுது. ஆரம்ப காலத்துல இயேசு ஏற்றுக்கொண்ட போது மணிக்கு கணக்காக ஜபிக்கிறோம், 5 மணி நேரம் ஜபம் பண்றோம், 6 மணி நேரம் ஜபம் பண்ணோம், 8 மணி நேரம் ஒரு நாள் முழுவதும் உட்காந்து ஜபம் பண்றோம். அந்த கடைசி வாழ்க்கையில உழைக்கி உழைக்கொண்டா உழைக்க ஆரம்பி, ஆண்டர் கிருபையை செய்யறாரு, அவன் செய்யற வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அவன் செய்யற வேலையில ஆசீர்வதிக்கிறார், இப்போ உயர்ந்த நிலைமையை கொண்டு வராரு. கொண்டு போகும்போது என்ன ஆயிருது, அவனுக்கு நம்பிக்கை எங்க திரும்பியது, சுய மாம்சத்தை மேல, என்னுடைய உழைப்பினால் தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சினால்தான், என்ன ஆயிடுச்சு, நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி பார்த்தேன்னா, ஆரம்ப காலத்துல இருந்த ஜபத்தை குறைந்து குறைந்து கடைசி ஜபம் குறைந்து உழைப்பு என்ன செய்யுது, அதிகமாயிருது. உழைக்கச்சே உழைக்க அதிகமா உழைக்க ஆரம்பிச்சிடறான். பட் என்ன ஆகுது, அவனுடைய ஆண்டவரை தேடுகிறதை அவன் குறைத்து கொள்வதை பார்க்க முடியுது. ஜப வாழ்க்கையும் சரி, வேத தியானம் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் அதில் ஊழியத்தை செய்கிறதும் சரி, அதே சமயம் ஆரம்ப காலத்திலே அதிகமாக இதற்கென்று சமயத்தை ஒதுக்குகிறவர்கள் என்ன ஆயிடுச்சு, அவருடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததுனாலே தேவன் மேலுள்ள நம்பிக்கை என்ன செய்து குறைந்து போகிறதாய் காணப்படும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆறாமல். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும், தேவன் மேல இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை இருக்கும். நம்ம அந்த மாம்சத்தம் இன்னைக்கு நல்லா இருக்கிறது யாருடைய யாருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு அநேக ஜனங்களை பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு உடம்பு ஆரோக்கியம் வைத்தவங்க எல்லாம் இறந்து போயிடும். புனித் குமார் ரெண்டு தானே அவங்களுக்கு தெரியும், கர்நாடகா ஒரு சிறப்பான ஒரு ஆக்டர், நிறைய உதவிகளை செய்கிறார், நிறைய பேருக்கு இது பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்ஃபனேஜ் கொடுத்துருக்காரு, நிறைய முதியோர்களுக்கு நிறைய செய்திருக்கிறாரு, சிறு குழந்தைகளுக்கு செய்திருக்கிறார், நிறைய ஸ்கூல்ஸ், 1000 ஸ்கூலுக்கும் கட்டியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு நடிகர் இல்லை, நல்ல சம்பாதிச்சு திறமையாக தன் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். அவருடைய பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. 50 வயசு தான் அவர், 20 வயசு இளைஞனை போல குதிச்சு குதிச்சு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான், அவ்வளோ தான், ஒரு டக்குன்னு ஒரு நாள் வருது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். ஃபைட் அவருடைய சினிமா ஃபைட்லாம் பயங்கரமாக போட்டாங்க, அந்த ஆடெல்லாம் போடும்போது அவர் இறக்கும்போது அந்த டிவியில் காட்சிகள் போட்டார், பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு, பயங்கர திறமைசாலியாக இருக்கார். ஆனால் ஒரு நாள் வந்தது, நல்ல ஆரோக்கியமாக இருந்த மனுஷன் 1 செகண்டில் அவர் இறந்து போயிடுறார். அல்லேலூயா. சுய சரீரத்து மேலே என்ன உண்டாயிருது,
அவனுக்கு ஒரு தைரியம் இல்லையா, சந்தோஷ் மாம்சத்தை தங்கிற மேல நம்பிக்கை. அது கூட ஒரு டிவி ஒரு இதில் பார்த்தேன், ஒரு யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சியில போட்டிருந்தா 35 ஒரு பெண் அவளுக்கு கல்யாணத்துக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்களாம். உடனே என்ன செய்திருக்காங்க, ஜிம்மில் போய் உடனே உடம்ப இறக்கணும்னு சொல்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒல்லியாக தான் இருக்காங்க, நல்லா கடுமையான எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே, ஒரு லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை யூடியூப்ல காட்டுறான். அவங்க பெரிய ஒரு வெயிட் எடுத்து 35 பெண்மணி, அப்போ கல்யாணத்துக்கு தன்னுடைய உடம்பை குறைக்கணும்னு கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறாங்க. இந்த உடற்பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுறாங்க, அங்கே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க, ஜிம்லேயே இறந்து போயிடறாங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணிருக்கும் போதே அப்படியே கீழே விழுறாங்க, அப்படியே இறந்து போயிடறாங்க. அல்லேலூயா. அப்போது மரணம் என்னைக்கு மாம்சத்தை நம்பியிருந்தான் விஷயம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்வது யாருடைய கிருபை, என் காலங்கள் உடைய கரத்தில், சங்கீதக்காரன் சொல்கிறான் தாவீது, என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை யார் மேல் இருக்கணும், அவர் மேலே தான் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க, நம்ம நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே நம் நம்பிக்கைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில நம் நம்பிக்கையை நம் சுயமாய் நம்ம மேல் இது பண்ண, நம்மளோட சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கணும், அவரை நம்ம எல்லா வீட்டிலும் அவரை நம்ப வேண்டும். நம்பிக்கை அப்போ எப்படிப்பட்ட நம்பிக்கை வேணும் ஆண்டு சொல்றாரு, முழு இருதயத்தோடு நம்ப வேணும் சொல்றாரு. அடுத்தவங்க நம்பிக்கை யார் மேலாம் வைக்கக்கூடாது, மனுஷன் மேலும் பிரபுக்கள் மேலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலும் சுய நம்பிக்கை மாம்சத்தின் மேல், நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்கக்கூடாது சொல்றாரு. அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, முற்றிலும் முடியே யார் மேல் இருக்கணும், இதே கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. சார்ந்து இருக்கும்போது அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மூன்றாவது நான்காவது காரியத்தை போகிறோம், கர்த்தரை நம்புறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம் என்ன, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் அருமையான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பார்க்கலாம், நீதிமொழிகள் 16:20 வசனத்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே அவரை நம்புகிறவன் எப்படிப்பட்டவன், பாக்கியவன். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பாக்கியங்களும் இருக்கும். அல்லேலூயா. அவரை சார்ந்து முழு இருதயத்தோடு அவரை நம்பி வாழும்போது அவருடைய வாழ்க்கையில எல்லா பாக்கியங்களும் அவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். இன்னைக்கு நம்ம பிறக்கிறோம், எவ்வளோ சாதாரணமா, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் பெரிய இதில் தஞ்சாவூர்ல அருமையான ஊழியம் பண்றாரு. ஆரம்ப காலத்துல நான் ரவி, அவர் பேர் ரவின்னு சொல்ற ஒரு நல்ல ஊழியக்காரர். அவர் ஆரம்ப காலத்துல நாகர்கோயில இருந்தார், சாதாரண ஒரு கார் டிரைவராக இருந்தார், ஹிந்துவாக இருந்தவர் தான். கடைசியாக ஒரு நாள் பைபிளே கிழிச்சு போட்டார். அவருடைய சுவிசேஷம் சொல்ல சென்ற அந்த சுவிசேஷோட கரத்துல இருந்து என்ன, அவர் கொஞ்சம் ரவுடியான ஆள், அந்த ஏரியாவில் புதுக்குடிருப்புன்னு ஒரு ஏரியா அங்கே போவோம், பயங்கரமாக ரவுடி சார், அந்த ஏரியாவில் உள்ள ஆள் கொஞ்சம் ரவுடியாக தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்வதற்காக சென்ற ஊழியக்கார கரத்துல இருந்து பைபிளை வாங்கி அதை பிச்சு கிழிச்சு எரித்து போட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ரொம்ப கோபமான ஒரு மூர்க்க குணமுள்ள ஒரு மனுஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாக 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார், படிப்பு தமிழ் கூட அவர் எழுத்துக்கூட்டி தான் வாசிப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிற ஆள். இன்றைக்கு அவர் கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காராக வச்சிருக்கார், பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி நிறைய ஆலயங்களை, அங்கே பெரிய ஆலயத்தை அவர் கட்டி அதெல்லாம் நிறைய ஆலயங்களை சுற்றி கட்டியிருக்கிறார். இப்போ வசனங்கள்லாம் மனப்பாடமாக சொல்றார், வசனங்கள் படிப்பை பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணி கடகடகடா படிக்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியம், படிக்க தெரியும், 1ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. அல்லேலூயா. அவரை நம்பும் போது அவர் எப்படி ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதனாய் திறமைகளை கொடுத்து கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு கிருபையை கொடுத்து ஆண்டவர் எப்படி சொன்னார், அவனை பாக்கியமானாய் மாற்றி, அவருடைய பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்காங்க. சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க, இன்னைக்கு அவருடைய மகளை தான் நம்முடைய ஏஜி ஸ்தாபன பேரன ஒரு பெரிய தலைவர், அவருடைய பேரனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ராஜாமணி பாஸ்டருடைய ஏத்திய கல்யாணம் பண்ணிருக்க, அவருடைய அவருடைய பேரனை கல்யாணம் பண்ணிருக்க அவருடைய மகள் தான், ஒரு மகள். அப்படி ஆண்டவர் அழகாக ஆண்டவர் அவருடைய ஆசீர்வத்தை வச்சிருக்கிற. அப்போ கர்த்தரை நம்புகிறான் எப்படி இருப்பான், பாக்கியவான்கள், எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும். 2 பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு, 3வது பையன் அருமையாக நல்லா கத்தருக்காக எழுந்து ஆசிக்கிற கத்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறான், நல்லா கிட்டார் போடுறான், நல்லா பிளே பண்ணுறான், கத்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறான். அப்போ கர்த்தரை நம்புகிறவன் எப்படிப்பட்டவன் எதுவும் சொல்லிக்கிறது, எல்லா பாக்கியம் அவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அடுத்த ஆசீர்வாதம் ஆண்டு கொடுத்தார், செழிப்பை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் கொடுப்பான். அவரை முழு இருதயத்தோடு அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும் போது
ஏதும் சொல்லுகிறது, அவனை செழிப்பான், அவனோட வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் என்று மேலும் தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவது சொல்லுகிறது, சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. முதல்ல சொல்றாரு, அவர் நம்புகிறான் பாக்கியம், அவன் எல்லா பாக்கியம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. ரெண்டா சொல்றாங்க, அவன் செழிப்படையவன், வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். மூன்றா சொல்றது, கர்த்தரை நம்புகிறவனும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நாம் நம்பும் போது, முழு இருதயத்தோடு நம்பும் போது அவருடைய கிருபை நம்முடைய சூழ இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா! கைட்டு சேகர வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும். அப்புறம் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 125:1 சொல்றது, கர்த்தரை நம்புகிறவர்கள் எண்டெண்டைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். எண்டெண்டைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம். மலை, ஒரு பர்வதம் எப்படி இருக்கும், எவ்வளவு புயல் காற்று வந்தாலும், எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு இடி மின்னல் வந்தாலும், எவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தாலும், எது அசையாது? அந்த மலை அசையாது இல்லையா? ஹல்லேலூயா! கர்த்தரை முழு இருதயத்தோட நம்புகிறவர்கள் அப்படிதான். வாழ்க்கையில எவ்வளவு அனல் புயல் போன காற்றுகள் வீசினாலும், வெள்ளம் போல் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், அவர்கள் எப்படி இருப்பார்களாம், அசையாமல் சியோன் பர்வதத்தை போல இருப்பார். அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உள்ள ஆசீர்வாதங்களை என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! சரி, அது மாத்திரம் இல்ல, கடைசி இந்த பகுதியில பார்க்க போறோம், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நம்புறவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, மாத்திரமல்ல இன்னொரு விஷயத்தையும் வச்சிருக்காரு, இரட்டிப்பான நன்மை இல்லையா? 1 ராஜாக்கள் 3:4-11 இந்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் நினைச்சிட்டாரு, கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டார். அப்ப ஆண்டவருக்கு அவர் மேலே பிரியம் உண்டாயிடுச்சு. அந்த வசனத்தை படிக்கலாம். அவர் 1000 தகன பலிகளை எடுக்கிறார் இல்லையா? 1 ராஜாக்கள் 3:4 4:9-4 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். ராத்திரியிலே கிபியோனிலே கர்த்த சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாய், நீ விரும்புகிறே என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார் இல்லையா? அன்றைக்கு ராத்திரி அவன் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்த உடனே அவனுக்கு ஆண்டவர் அன்றைய ராத்திரியிலே நினைச்சு தரிசனம் உண்டாயி அவனுக்கு மேலே ஆண்டவர் ரொம்ப அன்பாயிட்டார், மகிழ்ச்சி ஆயிட்டார், சந்தோஷம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் நினைக்கிறார், என் பிள்ளை எனக்கு சந்தோஷப்படுத்தினானே, இவனுக்கு ஏதாவது நன்மை கொடுக்கணும்னு அந்த தரிசனம் வந்து அவருக்கு நைட்ல, உடனே நைட்ல தரிசனம் ஆட்டேன், உனக்கு என்ன வேணும்ப்பா கேளு கேட்கிறார் இல்லையா? அப்போ ராஜா அந்த அப்புறம் 9:11 நீங்க வீட்டில் படித்து பாருங்க, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சிறுவனாயிருந்தான். அவன் ராஜா பதவி எடுக்கும்போது ரொம்ப சிறுவன் இல்லையா? அப்போ அவன் நினைச்சிருந்தா என்னெல்லாம் கேட்டிருக்கலாம், எல்லாமே கேட்டிருக்கலாம், எனக்கு இந்த எனக்கு சுற்றி இவ்வளோ அதிக எதிரிகள் இருக்கிறவள அழிக்கிற வல்லமே எனக்கு கொடுத்துருப்பார், ஐஸ்வர்யத்தை தாரம் கொடுத்துருப்பார் இல்லையா? ஆனால் அவன் என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, அருமையா ஆண்டவருக்கு அவன் ஞானத்தை கேட்டான். இந்த தேசத்தை உம்முடைய பிள்ளை ராஜ்யம் உம்முடைய பிள்ளைகள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிறார்களே, உம்முடைய பிள்ளைகளை ஆளும்படியான எனக்கு என்ன வேண்டும், ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லி அருமையான ஒரு விண்ணப்பத்தை பண்ணான். ஹல்லேலூயா! ஆண்டவர் அழகா சொல்றாரு 11 தேவனவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாளை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால. ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்ன வரப்பா வேணும்னு கேட்டா, என் முதல்ல என் புருஷனுக்கு காலை உடைச்சு போடுங்க, அவர் ஓவரா என்ன பேசிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா! இல்ல புரிஞ்சிட்ட வந்து ஆர்டர் மாதிரி என் போட்ட ஒய்ஃப் என்னச்சுதான் ஓவரா பேசுறான், வாயை கொஞ்சம் கட்டுறதுக்கு எனக்கு அதிகாரத்தை, வாய் நான் ஜோம் பண்ணி வாயை கட்டுன்னு சொன்னா வாய் டப்புன்னு மூடிடுவோம் பேஸ்ட் போட்ட மாதிரி, அப்படி ஒரு அதிகாரத்தை தாரும் இல்ல? அப்படி அந்த நாட்கள் நம்ம கேட்போம் போல இருக்கு. ஹல்லேலூயா! இல்ல ஒருவேளை ஐஸ்வர்யத்தை கேட்கலாம், எனக்கு நிறைய ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன், இல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இல்ல போராட்டத்துல, எனக்கு என்ன செய்யும் ஆனா அவனுக்கு என்ன செய்ய, ஆண்டவர் அழகா பாருங்க, அவன் எதை கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. ஆனா அவன் அருமையான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான், ஆண்டவரே எனக்கு உன்னத ஆசீர்வாதத்தை தாரு. என்ன ஆசீர்வாதம்? உன்னதமான ஆசீர்வாதம், எனக்கு இந்த ஜனங்களை நன்றாய் ஆளுவதற்கு விசேஷித்த ஒரு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி, நீதி விசாரிப்பதற்கு அந்த ஒரு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை, நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்க. ஆண்டவர் அருமையா கூட சொன்னாரு, நீ உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்,
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்பா இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் இருந்ததில்லை. இதுவும் மட்டும் 13 வசனத்தை படிக்கலாம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆண்டு அவன் அழகா ஞானமாய் கேட்டான். ஆண்டு அவனுக்கு அடிஷனல் அவனுக்கு கொடுத்தாரு இல்லையா, ரெட்டிப்பான நன்மை அதையும் கொடுத்து அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டு கொடுக்கறதே காக்க. நம்ம வாழ்க்கையிலும் கூட இந்த நாட்களில் நாம் என்ன கேட்கணும் ஆண்டுனா, உன்னதமான அனுபவத்தை எனக்கு தாராண்டவரே, சோத்திரம், எனக்கு ஐஸ்வர்யம் ஞானம் இல்லை, எனக்கு அந்த நல்ல கத்திர ஊழியம் செய்கிற நல்ல ஊழியத்தை செய்கிற ஒரு கிருபை எனக்கு தாருங்கப்பா, ஆத்ம பாரத்தை தாருங்க. அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு பாரம், ரட்சிப்பின் ஆண்டவரே கிருபை, அநேகர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு கிருபை எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உந்த காரியங்களை நாம் தேவனிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற குலசேயர் 3:1-2 வசனங்களை படித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலானதை தேடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கலாமா? பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை. 2 வசனம் 1:2. என்ன சொல்றாரு, மேலானதை தேடுங்கள். நம்முடைய தேடுதல் எப்படி இருக்க வேண்டும், மேலானவைகளை தேடுகிறவளா இருக்க வேண்டும். அந்த சாலமன் தன்னுடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை தேடணும் அப்படினாலே அவனுக்கு அவன் தேடினா அவன் என்ன தேடினாலும் அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ரெட்டிப்பான அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கத்தர கொடுக்கறதை பார்க்க முடிகிறது. அந்த நாட்களிலே கத்தடத்துல கேட்போம். மேலான காரியங்களை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெட்டத்தனியாய் நமக்கு திருப்பி கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். ஹலேலூயா. இந்த வேலை நம்ம அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். நாம் எப்படி சார்ந்திருக்க வேண்டும், யார் மேல் நம்முடைய நாம் சார்ந்திருக்கிறவளாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ எப்படி இருக்கணும், பயப்படுகிற நாளிலே நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே தள்ளாடுகிற நாள்களிலே அவன் என்ன செய்ய வேண்டும், அவளை அவன் சார்ந்திருக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கையை அவ எப்படி இருக்கணும் என்று சொல்றாரு, எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையலாம் இருக்கணும், சுய புத்தியுமே சாயாம முழு நம்முடைய முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கைகளா இருக்க வேண்டும். அந்த யார் நம்பி நார் மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு பார்த்தோம். என்னெல்லாம் நம்பிக்கை கூடாது, மனுஷன் மேல நம்பி வைக்க கூடாது, பிரபுக்கள் மேலே வைக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கக்கூடாது, நம்ம சுய மாம்சத்தின் மேல் நம்ம நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர் இந்த மேல் இந்த காரியங்களை கத்திரிக்காக நம்ம செய்யும் போது, அவரோட மேல் நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது ஆண்டவர் கிருபையா இறங்கி நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, நம்முடைய பாக்கியவான்களாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய செழிப்பை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கத்துடைய கிருபை உங்களை என்ன செய்யும், சூழ்ந்து கொள். வேதம் அப்படிதான் சொல்கிறது, ஆண்டவரை உன் நம்புகிறவன் எப்படிப்பட்டவன் மாறுவான், பாக்கியம் உள்ள ஜனங்களாய் மாறும். செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவாருடைய கிருபை உங்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில தேடுகிற வேண்டியது ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும், மேலானவைகளை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. மேலான காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலான காரியங்கள். கர்த்தர் நமக்காய் எதற்காய் நம்மளை தெரிந்து கொண்டார், எதற்காய் என்ன நோக்கத்தோடு தெரியும், அந்த தரிசனங்களை உணர்ந்தவளா ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்ன தரிசன நோக்கத்தோடு என்னை ரட்சித்தான், அந்த தரிசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி மேலான காரியங்களை தேடுகிறவனாய் கர்த்தரனை மாற்றும். அப்படி மாற்றும் போது எல்லாவும் ரெட்டத்தனியாய் கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிற கண்களை மூடி இந்த வேளை நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஹலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம் ராஜா. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக மக்கள் நன்றி அப்பா. தகப்பனே, நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, உம்மை நாங்கள் நம்பி வரும் பொழுது எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இத்தனை நாட்களாய் உம்மை முழு இருதயத்தோடு நாங்கள் நம்பாதிருந்தோம் என்றால் கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களை மன்னித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை முழு இருதயத்தோடு நம்பி தேவனாகிய உம்மையே எங்கள் துருகமாக கொண்டு வாழுகிற ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும். இதுவரைக்கும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையோ பிரபுக்களையோ மற்ற மனுஷரையோ நாங்கள் சார்ந்து வாழ்ந்திருந்தோம் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிடத்தக்கதான ஒரு கிருபையை எங்களுக்கு தாங்க கத்தாவே. மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம். எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு என் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு
உம்மையே பற்றி கொண்டு வாழுகிற ஒரு கிருபையை எனக்கு தருவீராக என்று எல்லாரும் கேட்போம். அவரை நம்பும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோமே. ஆண்டவரே, எங்களை பாக்கியவான்களாக மாற்றும் என்று கேளுங்க. உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க, என்னை செழிப்பாக்கும் என்று கேளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தாவே என்று கேளுங்க. ஹாலேலூயா. அவரை நம்புகிற மனுஷரை தூதர்கள் பாளையம் இறங்கி காப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிற அவருக்கு பயந்தவர்களுக்கு ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ராஜா, ஸ்தோத்ரம் கத்தாவே. இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. நீ சொல்லிக் கொடுத்தது போல மேலானவைகளை நாடத்தக்கதாக என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன கத்தாவே, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக இயேசு சொன்னது போல, நீர் எனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொன்னது போல ஆண்டவரே செய்து முடித்து விட்டோம். என்னை நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், எல்லாம் முடிந்தது என்று இயேசு சிலுவையில் சொன்னது போல ஆண்டவரே, அதே நேரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, பானபலியாக எல்லாம் பார்க்கப்பட்டு போய்விட்டது, என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், முடித்து விட்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்றார். அதை போல நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறத்தக்கதாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற திட்டம், நீர் எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டம் எல்லாம் நிறைவேறி சந்தோஷத்தோடு சமூகத்திற்கு நாங்கள் வரத்தக்கதாக மேலானவைகளை நாடுகிற கிருபையை எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீ சந்தியோ. இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் உம்மை அதிகமாய் அறிந்து கொண்டு, உம்மை அதிகமாய் சார்ந்து கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். சொல்லுவோம் ஆத்மாவே கத்திரி சோத்ரி, என் மூலமே கொடுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரி சோத்ரி, வசீர சகலபாலும் மரவாதை கத்திரா இயேசுவின் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிக்கு மாசம் இடத்திலும் நம்மளோட வருகமிட்ட தாசத்து காப்பாராக, ஆமென். அளவு ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது. அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு ரெண்டு ஆராதனைகள் இருக்கும், 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும், அது பின்பு 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் ரெண்டு ஆராதனைகளும். ஈஸ்டர் ஆராதனை காலை 6:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், 8:30 மணி வரைக்கும் ரெண்டு ஆராதனைகள் இருக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.